ஓம் சாந்தி பகவான் நம்மீது கருணை நிறைந்தவராக ஆகியிருக்கின்றார் நமக்கு எப்படிப்பட்ட ஞானத்தை கொடுக்கிறார் என்றால் எப்படிப்பட்ட படிப்பினை படிப்பிக்கிறார் என்றால் எப்படிப்பட்ட கோர்ஸ் கற்பிக்கின்றார் என்றால் நமது இருபத்தோரு பிறவிகளுக்காக வருமானத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு விடுகின்றது எனது குழந்தைகளுக்கு இருபத்தோரு பிறவிகளுக்கு எந்த ஒரு வருமானத்திற்காகவும் உழைக்க வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது என்று அவர் விரும்புகின்றார் வீட்டில் அமர்ந்தபடியே நமக்கு அனைத்தும் கிடைத்துவிட வேண்டும் இயற்கை நமக்கு அனைத்தினையும் வழங்கிக் கொண்டிருக்க வேண்டும் எனது குழந்தைகள் தங்க வைர வைடூரியங்கள் பதித்த மாளிகைகளில் வசிக்க வேண்டும் அளவற்ற செல்வத்தின் எஜமானராக வேண்டும் என்றெல்லாம் அவர் விரும்புகின்றார் மேலும் எந்தளவிற்கு சக்திகளை கொடுத்து விடுகிறார் என்றால் இரண்டு யுகங்களுக்கு அவர் படைத்த சொர்க்கத்தினை நாம் பராமரிப்போம் நம்மை எந்த ஒரு எதிரியும் ஏறெடுத்து கூட பார்க்க முடியாது மாயை கூட சிறிதளவு கூட நம்மை எதிர்ப்பதற்கான தைரியம் இருக்காது சற்று சிந்தித்து பாருங்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கை எத்தனை பெரிய அதிர்ஷ்டம் இருபத்தோரு பிறவிகளுக்கு எதுவுமே வருமானம் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது அனைத்தும் நமக்கு பிராப்திகளாக கிடைத்துவிடும் நாம் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது சற்று சிந்தித்து பாருங்கள் தற்காலத்தில் உங்களது குடும்ப நிர்வாகத்திற்காக நீங்கள் எத்தனை உழைக்க வேண்டியிருக்கின்றது தொழில் விவகாரங்களில் எத்தனை கடினத்தன்மை எத்தனை டென்ஷன் இருக்கின்றது உணவு பண்டங்கள் கூட சரியாக கிடைப்பதில்லை நீங்கள் அனைவரும் உண்மையான மனதுடன் எத்தனை உழைக்கிறீர்கள் ஆனாலும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருப்பதில்லை யாருக்காக அனைத்தையும் செய்கிறீர்களோ அவர்களே உங்களை நிந்தனை செய்கிறார்கள் நிராகரிக்கிறார்கள் கஷ்டத்தை கொடுக்கிறார்கள் டென்ஷன் அளிக்கிறார்கள் ஆனால் பாபா நமக்கு எத்தனை உயர்ந்த அதிர்ஷ்டத்தை வழங்குகின்றார் சிந்தித்து பார்ப்போம் நமது அரசாட்சி நம் முன்னிலையில் நிற்கின்றது அதற்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் அல்லது இத்தனை பெரிய அதிர்ஷ்டம் நமக்கு கிடைக்கப் போகிறது என்ற உணர்வே நமக்கு இல்லையா இத்தனை உயர்ந்த அதிர்ஷ்டத்தை அடைவதற்காக நாம் நூறு நகங்களின் விசையினை செலுத்த வேண்டும் அதாவது நமது முழுமையான சக்தியினை பயன்படுத்த வேண்டும் தனக்காக நேரத்தை ஒதுக்க வேண்டும் அங்கும் இங்கும் விஷயங்களில் விரயமாக கூடிய நேரத்தினை மிச்சப்படுத்தி சுய முன்னேற்றத்தில் ஆன்மீக வருமானத்தில் ஈடுபடுத்த வேண்டும் இந்த வருமானம் கேட்கும் போது ஏற்படுகிறது இந்த வருமானம் ஞான சிந்தனை செய்வதனால் கிடைக்கின்றது பிறருக்கு தானம் செய்யும் போதும் வருமானம் கிடைக்கின்றது இந்த வருமானம் யோக பயிற்சி செய்வதனால் ஏற்படுகின்றது எனவே தனக்காக யோக பயிற்சி செய்வதற்கான நேரத்தினை அவசியம் ஒதுக்குங்கள் கர்மங்களில் மிகுந்த பிஸியாகிவிடுவது உறவுகளில் மாட்டிக்கொண்டு குழம்பி போவது ஆகியவற்றின் காரணத்தினால் தனக்காக சிறிது கூட நேரம் கிடைக்கவில்லை என்ற நிலை வந்துவிடக்கூடாது உங்களுக்காகவே உங்களிடம் நேரம் இல்லை என்றால் பின்னால் நேரம் உங்களுக்கு மிகுந்த கஷ்டத்தினை கொடுக்கும் எனவே நேரத்தினை ஒதுக்குங்கள் வீட்டில் அமர்ந்தபடி நல்ல நல்ல யோக பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அதிகமாக கூட வேண்டாம் முழு நாளிலும் மூன்று முறைகள் பதினைந்து பதினைந்து நிமிடங்களை ஒதுக்கி மிக நன்றாக யோக பயிற்சி செய்யுங்கள் இதனால் மனதின் ஒருமுகப்பட்ட தன்மை அதிகரிக்கும் மேலும் யோகம் செய்வதில் ஆர்வம் ஏற்படும் யோகத்தில் மனம் ஈடுபடும் ஒரு முறை அமைதியை அனுபவம் செய்யுங்கள் ஆத்மாவாகிய நான் அமைதி சுரூபமானவன் பாபா அமைதி கடலானவர் அவரது அமைதியின் கிரணங்கள் என் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றன இரண்டாவது முறை தூய்மைத்தன்மையின் அனுபவம் செய்யுங்கள் நான் பரம பவித்திரமான ஆத்மா பாபா தூய்மை தன்மையின் கடலாக இருக்கின்றார் அவரது பவித்திரமான கிரணங்கள் என் மீது பொழிகின்றன மூன்றாவது முறை சக்திகளை அனுபவம் செய்வோம் நான் மாஸ்டர் சர்வ சக்திவானாவேன் பாபா சர்வ சக்திவானாவார் அவரது சர்வ சக்திகளின் ஃபவுண்டேன் என் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றது பதினைந்து பதினைந்து நிமிடங்கள் ஒரு நாளில் மூன்று முறைகள் இப்படிப்பட்ட யோக பயிற்சியினை செய்யும் போது இந்த வாழ்க்கை மிக சுலபமாக யோகி வாழ்க்கையாக ஆகிவிடும் உங்களது வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் முடிவடைந்துவிடும் மேலும் யோகத்தில் உங்களுக்கு மிகுந்த ஆனந்தம் ஏற்படும் எனவே இன்று முழு நாளும் இந்த பயிற்சியினை மேற்கொள்வோம் நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன் மேலும் சர்வசக்திவானின் ஃபவுண்டேன் என் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றது இந்த சுகத்துணை வழங்கக்கூடிய அருவியானது மேலே இருந்து என் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றது ஓம் சாந்தி